ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்டுக்குமே பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இந்த வீடியோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டுக்குரிய இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஓகே, இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்குமா, டிஃபிகல்ட்டாக இருக்குமா, அதோட நேச்சர் எப்படி அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஆர்வம் வரும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டி படிச்சிங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்றதுக்கு நான் முதல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே, நீங்கள் ஏற்கனவே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஓகே, அந்த சப்ஜெக்ட்லாம் 100 marks எய்ம் பண்ணுறது, 100 marks எடுக்கிறது கூட ரொம்பவே கஷ்டம்தான். ரொம்பவே ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் 100 marks எடுப்பாங்க. ஓகே, ஆனால் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிளாஸில் இந்த சப்ஜெக்டை எடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்வேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் 100 marks எய்ம் பண்ணுங்கள், சப்ஜெக்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்ற அந்த இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருவேன். அதே இன்ட்ரடக்ஷனை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் 100 marks எய்ம் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஓகேவா, டிவிடெண்ட் பாலிசி, லீவரேஜ் சாப்டர்லலாம் ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இனிமேல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டுக்கான வீடியோஸ் எல்லாம் நம்மோட சேனலில் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 100 marks வந்து நீங்கள் எடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மெசேஜ் போடணும். ஓகே, ஏற்கனவே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடக்ஷன் சாப்டருக்கு மட்டும் தனியாக இப்போ வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, லீவரேஜ், டிவிடெண்ட் பாலிசி இந்த சாப்டருக்கெல்லாம் வீடியோஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. இது தவிர தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான காஸ்ட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் வீடியோஸும் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கம் டேக்ஸில் ஒரு சாப்டர் அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நம்மளோட சேனலில் அந்த வீடியோஸும் மற்ற சாப்டருக்குரிய வீடியோஸையும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த செமஸ்டரில் கண்டிப்பாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க் வாங்க முடியும். காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்கம் டேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் வாங்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஓகே, இன்ட்ரடக்ஷன் சாப்டர். இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் சாப்டரில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங், அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்கோப், ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜர், சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ், இந்த தியரி பார்ட் ஃபுல்லாக கவர் ஆகும். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீனிங் மட்டும் பார்க்கலாம். ஓகே, சப்ஜெக்டோட மீனிங் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபினான்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபினான்ஸ் அப்படின்றத எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் பிளட் ஆஃப் எனி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா நர்வ் சென்டர் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லைஃப் பிளட் அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனிதனோட உடம்புக்கு, அதாவது பாடி நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் அப்படின்றது பிளட் மாதிரி. ஓகே, இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் பிஸ்னஸ் வந்து நல்லா நடத்த முடியும். ஓகே, இப்போ
நான் எப்படி ஒரு மனுஷனோட உடம்புல வந்து ரத்தம் ஓட்டம் வந்து ஒரு இடத்துல வந்து நின்று போச்சுனாலோ ரத்தம் கம்மியாயிடுச்சுனாலோ அவங்களுக்கு வந்து உடனே இறந்து போக மாட்டாங்க, பட் ஆனால் என்ன ஆகிடும், அவங்களுக்கு வந்து ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் அப்படின்றது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, வெளியே போகிறது உள்ளே வர்றது இந்த ஆக்டிவிட்டி வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடத்த முடியும். இல்லை ஃபினான்ஸில் வந்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னும் போது, ஃபினான்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆக முடியாது. அதனால தான் ஒரு பிஸ்னஸை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் பிளட் ஆஃப் எனி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது நர்வ் சென்டர் ஆஃப் ஏ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பு எப்படி வந்து முக்கியமோ அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு இதை வந்து ஃபினான்ஸுன்றது நர்வ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸாகவும் இருக்கலாம், இல்லை மீடியம் பிஸ்னஸாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் பெரிய பிஸ்னஸாகவும் ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபினான்ஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸையுமே என்ன பண்ண முடியாது, ஆரம்பிக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் ஃபினான்ஸ் தேவையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் ஃபினான்ஸ் தேவை, அதுக்கப்புறமா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபிக்ஸட் அசட்ஸ் வாங்குறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சர்வே கண்டக்ட் பண்ணணும், ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும் இல்லையா, எம்ப்ளாயர் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், அவங்க சேலரி கொடுக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலுமே ஃபினான்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸில் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபினான்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸில் எல்லாத்துக்குமே தேவை, ஃபிக்ஸட் அசட்ஸ் வாங்குறதுக்கு, மார்க்கெட் சர்வே அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு, ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு, மெஷினரியை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சேலரி கொடுக்கறது, எல்லாத்துக்குமே இந்த ஃபினான்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, இது வந்து டில் 1980s வரைக்கும் இது வந்து பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸாக தான் இருந்தது. இந்தமாரி ஒரு தனி சப்ஜெக்ட் கிடையாது, ஃபினான்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது எக்கனாமிக்ஸோட ஒரு பிரான்ச். ஓகேவா, ஸோ லேட்டராக தான் இந்த ஃபினான்ஸோட இம்பார்ட்டண்ட்டை புரிய புரிய என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தனி சப்ஜெக்ட், தனி பிரான்ச் வந்து உருவானது. ஓகே, இப்போ நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின் பேப்பர்ஸில் அந்த சப்ஜெக்டோட மீனிங் கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லை டெஃபினிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. சிம்பிளாக, அதாவது நீங்கள் ஒரு 2 mark கொஷினுக்கு ஆன்சர் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒரு 4-5 lines தப்பான ஆன்சர் கொடுக்குறத விட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா சிம்பிளாக 1 line இருந்தாலும் நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இல்லை இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் பெருசாக 2 lines எழுதணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் refers to the management of flow of funds in the organization. அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா, ஒரு 2 lines refers to அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இன்ட்ரடக்ஷன் சாப்டர் யூனிட் 1 அப்படின்னு சொன்னேன். ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே உங்களுக்கு மொத்தம் 5 units இருக்கும். அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் 1 unit தியரி சாப்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் யூனிட் 1 வந்து நமக்கு தியரி தான். ஓகே, என்னென்ன இருக்கும்ன்றது நான் சொன்னேன் இல்லையா, அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்கோப்பு, சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ், ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜர், இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த யூனிட் 1 வந்து ஃபுல்லாகவே தியரி சாப்டர் தான் உங்களுக்கு. இந்த தியரி சாப்டரில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டில் இருந்தும் ஈக்குவலாக கொஷின் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு 2 marks பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 questions
கேட்டுருவாங்க ஓகேவா. இந்த சாப்டர்லேருந்து ஃபைவ் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷினாவது இந்த சாப்டர்லேருந்து இருக்கும். அதே மாதிரி டென் மார்க் கொஷின்ஸ்லேயும் நீங்கள் ஒரு தியரி கொஷின் இந்த சாப்டர்லேருந்து எதிர்பார்க்கலாம் ஓகே. அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன டிப்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே உங்களோட அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டில் தியரி சாப்டர்னு ஒரு யூனிட் இருக்கும் இல்லையா, அந்த யூனிட்டை கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிடுவேன் ஓகேவா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் தியரி கொஷின் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு டூ மார்க் கொஷின்ஸ் வரும் ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான டூ மார்க் கொஷின்ஸ்க்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டூ மார்க் கொஷின்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நடத்த நான் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்றதையும் வீடியோவில் சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே. இப்போ மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸு. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் மட்டும் ஒரே லைனில் உங்களுக்கு அதோட மீனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க விரும்பலை. இது நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு லைன் எழுதலாம் ஓகே. அப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத இன்னொரு நாலஞ்சு லைனில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் த ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் ஆஃப் த ஃபர்ம் ஓகே. ஸோ டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, எப்போவுமே எல்லா விஷயத்துலேயுமே வி ஹாவ் டு மேக் டிசிஷன்ஸ், நம்ம வந்து நிறைய முடிவுகள் எடுக்கணும். அதே மாதிரி தான் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே முடிவுகள் எடுக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு டிசிஷன் மேக்கிங், ஃபினான்ஷியல் டிசிஷன் மேக்கிங் ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான அடக்குவேட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான பணத்தை வந்து என்ன பண்ணுறது, பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை கொண்டு வர்றது, அதுதான் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஓகே. ஸோ ஒரு பிஸ்னஸுக்கு எவ்வளோ பண தேவை இருக்குது, அந்த ரெக்குயர்மெண்ட்டை நம்ம எப்படி கொண்டு வர்றோம், இதெல்லாமே டிசிஷன் மேக்கிங் தான். அந்த பணத்தை கொண்டு வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கேருந்து பணம் கிடைக்கும், அதாவது லோன் வாங்கலாமா பேங்க்கில், இல்லை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாமா ஓகே. இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஒரு பிஸ்னஸ்க்கு நம்மோட பணம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா பிஸ்னஸ் நடத்த முடியாது இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை எந்த மாதிரி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அப்படின்றது தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் பணம் உள்ளே வந்துடுச்சு ஓகே. பிஸ்னஸ்க்கு தேவையான பணம் என் கையில் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஓகேவா. ஸோ நம்ம வந்து அதை தேவைக்கு யூஸ் பண்ணணும், அதன் மூலமாக நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் பிஸ்னஸ்க்கு ஓகே. அதுதான் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ பணம் கிடச்சிருச்சு, இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அதை எந்த அளவு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ தேவைக்கு யூஸ் பண்ணணும், அதன் மூலமாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டோட்டலாக சொல்கிறது. ஸோ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் எழுதுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். பட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் அபவுட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை எந்த மாதிரி கொண்டு வர போகிறோம் அண்ட் அந்த பணத்தை கிடைச்ச பணத்தை எப்படிலாம் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் என்னது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், இந்த ரெண்டு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட டெஃபினிஷன் எழுதுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ டெஃபினிஷன் நான் இதை வச்சு தான், இதோட ரிலேட்டடாக தான் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்க போகிறேன். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நான் கொடுக்க போகிற டெஃபினிஷன் யாரோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி குச்சல் அப்படின்ற ஆத்தரோட டெஃபினிஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித், நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் எஃப்எம் அப்படின்னு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு, இதை வச்சு தான் டெஃபினேஷனே கொடுத்துருக்காரு. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் தேர் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் இன் த பிஸ்னஸ் ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் தேர் எஃபெக்டிவ்
யூட்டிலைசேஷன் இன் த பிஸ்னஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங் என்ன அப்படின்றது. அடுத்து வர வீடியோவெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இன்ட்ரடக்ஷன் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினையும் உங்களுக்கு எதது இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்றதோட சேர்த்து நான் சொல்ல போகிறேன். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை நடத்தும் போதே எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் உங்களுக்கு சேர்த்து சொல்லிவிடுவேன். அண்ட் அதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் ஆன்சர் ஹின்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.